என் நேரம் டைம் ஆயிடுச்சு, உங்க மேல இப்ப நீங்க 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். அண்ணன் அற்புதமா லோகநாத் சார் பேசினாரு, மணியும் பேசினா. ஓகே சார், 10 நிமிஷம். இங்க அத்தனை பேரும் பணத்தை மாதிரி தான் வந்திருக்கோம், அதுல எந்த மாற்றம் கிடையாதுல. அதுக்கு முன்னாடி லோகநாதன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். ஏன்னா எனக்கு தெரியாது. உள்ள இதை அவரு கேட்கிற ஸ்பீச்ல இருந்து எல்லாமே வச்சுக்கோங்க, எல்லாமே உள்வாங்கிட்டாரு, அதை எக்ஸிக்யூட் பண்றாரு. அதுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாரு, 3 மாடி ஏறது, 2 மாடி ஏறது, தன்னை கொடுக்குறாரு, ரிசல்ட் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி நிறைய சீனியர் மாணவர்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அத்தனை பேருமே ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆளுக்கு சரிச்ச முறை எல்லாமே வேற லெவலில் பண்ணுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா மெயினாக இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அடுத்த கண்டென்ட்டு மார்க்கெட்டிங் மேனேஜர் மீட்டிங் முடிச்சு இருங்க, அவங்கள்ட்ட தெரிய பேசணும். மார்க்கெட்டிங் மேனேஜர் மட்டும் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நியூ கமருக்கு வேண்டிய மீட்டிங், பேசிக்காக இது நியூ கமருக்கு வேண்டிய மீட்டிங். ஸோ நியூ கமர் புதுசாக வந்திருக்கவங்க உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசு சொன்னாப்புல வாய்ப்பு திருப்பி திருப்பியும் வாய்ப்பை எவன் பயன்படுத்துறானோ அவங்க தான் வாய்ப்பை பயன்படுத்தும் தான். பின்னாடி இருக்க சீனியர் மேனேஜரும் இங்கே இருக்க லோகநாத் சாரும் வாய்ப்பை பயன்படுத்தும் தான். அத்தனை பேரும் வாய்ப்பு பக்கத்துல இருக்கும், தெரியாது இவர் எங்க வாங்குவான்னு விட்டுருவோம், நல்லா விட்டுருவோம். வாய்ப்பு ஒவ்வொரு ஆளும் கடவுள் எப்படி வருவாரு, மனிதர் மீல்ஸ் தான் வருவாரு, காட்டுவாரு, தனியை காட்டுவாரு, லேண்டை காட்டுவாரு, எங்களால பிசினஸ் வரும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்தா பயன்படுத்த முடியாது. வாய்ப்பை பயன்படுத்தணும், முடிவெடுத்துட்டீங்க வாய்ப்பு பயன்படுத்துது, கிளியர். அதே நேரத்தில் நிறுவனத்தை பத்தி நிறைய ரியல் எஸ்டேட் இருக்கு, நிறைய ஆபீஸ் இருக்கு, நிறைய ஆபீஸை பத்தி மேடம் வந்து ஒரு ஆபீஸ் சொன்னாங்க, பேர் சொல்ல பிரியும் எல்லா ஆபீஸ் சொன்னாங்க. என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது, இங்க நிறுவனத்துல சொல்லுவோம், எங்க நிறுவனத்துல மட்டும்தான் முதல் போனாலும் முதலாளிங்க சொல்லுவோம் எல்லா மார்க்கெட்டையும், அத்தனை மார்க்கெட்டும் மார்க்கெட்டு தான் முதுகெலும்பு. இங்க நாங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணோம், நீங்க இருந்தீங்கன்னா 12 மணி நேரம் நாங்களே நிற்போம், சைட்ல 10 மணி நேரம் இருப்போம், எந்த சைட்லயாவது ஓனர் பார்க்க முடியுமா, நாங்க நிற்போம் சைட்ல இருப்போம், எல்லா இடத்துலயும் நாங்க உங்கூட கை கோர்ப்போம். 33 இயர்ஸா நிக்கிறதுனா சும்மா கிடையாது, கிடையாது, அதுல முழுச கொடுப்போம். ஸோ பேசிக் நீங்க இருக்கணும்னா ஸ்டேட்டஸ் ஆகி நிலந்து வைங்க. சைட்டை ஃபர்ஸ்ட் சார் கேட்டா சைட் அவசியம் பார்த்துருங்க, பொருள் பார்த்தாதான் ஐடியா கிடைக்கும், பொருளை போட்டோல பாக்குறது கொடுக்காது. வேற விபெட் டெக்னாலஜி போய் ஹோட்டலில் பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்றத விட போய் பிரியாணி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்றது எப்படி, சாப்பிடாம அங்கே நல்லா இருக்கு சார் போங்க சார், அந்த இருக்கிற சார் எங்க சார் ஹோட்டல் இருக்குன்னா இந்த சைட் சார், அங்கே சார், அங்கே சார், என் ஃப்ரெண்டை கேட்கறது அவர் சொன்னாருன்னா எப்படி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பொடி ஓகேனா இந்த வாரம் சண்டே நியூ கமர் அத்தனை பார்த்துடலாமா, ஸ்டேட்டஸ் வைங்க, அவசியம் சைட்டை பார்த்துருங்க. அதே மாதிரி உங்க டீம் ஹெட்டுக்கு உங்க ரிப்போர்ட்டை கொடுக்குறீங்க, முக்கியமா நிறைய பேர் தாக்கு பிடிக்க மாட்டீங்க, திருப்பி திருப்பியும் ஜெயிக்க முடியாத காரணம் பிசினஸ் மேன் அத்தனை பேரும் தாக்கு பிடிக்கிறதே கிடையாது, தாக்கு பிடிச்சாதான் தண்ணீர் இல்லாத வெற்றி பெற முடியும், தாக்கு பிடி நிற்கணும், நின்று பார்க்கணும், அவ்வளோதான். நில்லுங்க, ஒரு 3 மாதம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே 14 லட்சம் பின்னாடி சம்பாரிச்சேன் இது சம்பாரிச்சேன்னு, ஃபஸ்ட்டு நில்லுங்க, இது என்ன நடக்குது, இது எப்படி, இது ப்ராசஸ் எப்படி, என்ன விற்கிறாங்க, பொருள் மண்ணை விற்கணும், பிளாட்டை விற்கணும், அப்ரூவ்ட் மண்ணை விற்கணும், வேற எது கிடையாது. அதில் எடுத்தோடனே கற்றுக்கணும்னா என்ன பண்ணுறது புரிஞ்சுக்கோங்க, எடுத்தோடனே ஒரு விஷயம் பண்ண வச்சுக்க, அதான் சொன்னேன் நிதானமான முன்னேற்றம் இருக்கணும், எடுத்தோடனே முன்னேற்றம் இருந்தா எங்கேயோ ஃப்ராடு தான் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இருந்தா தான். தொழில ஃபர்ஸ்ட், தொழில என்ன நடக்குது, ஆபீஸ் ப்ரொஃபைல், ப்ரொஃபைல உங்க லீடர்டக்கு வாங்குங்க, ப்ரொஃபைல்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் ஏரி வாங்க, எந்த சைட்டு, சைட்டை பாருங்க, இந்த சைட்டுக்கு வண்டி நான் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண போறேன், 1 மணி நேரமா 2 மணி நேரம், என் வேலை எப்படி, என் வேலையில எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும், தெளிவா ஒரு திட்டத்தை உங்க டீம் லீடர்கிட்ட கொடுங்க, இதுதான் நானே இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், இந்த மீட்டிங் எல்லாம் வர முடியும் அப்படிங்கறது. இல்லைன்னா நாங்க ஒரு சிஸ்டத்தை வரைபட்டு கொடுங்க, உங்க லீடரோட வாங்க, ஈஸியான சிஸ்டம். உண்மையே சொல்வா, சம்பாதிக்கிற பசி யாருக்கு இருக்கோ, கார்விங் இங்கிலீஷ்ல, யாருக்கு ஏக்கம் இருக்கும், நான் இப்படி வாங்கணும், என் குழந்தை என் பிள்ளைய நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும், என் பிள்ளை இந்த இடத்துல ஃபாரின் அழைச்சிட்டு போகணும், என் பிள்ளைக்கு ஸ்டடீஸ்க்கு நான் டாக்டர் இன்ஜினியர் சேர்க்கணும், என் பொண்ணை இப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு யாருக்கு உண்மையான ஏக்கம் இருக்கோ
அவங்க தனியாக தாராளமாக இருக்கணும். அந்த ஏக்கம் இல்லாதவங்க நானும் இருப்பேன் அப்படின்னு அப்படிங்கிற கிடையாது. 3 மந்த் உங்களை நீங்கள் இருங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு முக்கியமான மீட்டிங் முக்கியமான சைட் விசிட்டு உங்கள் லீடரை வந்து பாருங்கள், 1-to-1 டெய்லி ரிப்போர்ட் கொடுங்க. பண்ணலாமா? பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி சார், 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிடு, ஜாலியாக பிடிச்சி விளையாட வேணாம். பட் விளையாடுறதுக்கு நீங்கள் நின்று பார்க்கணும். நீங்கள் எத்தனை கோடி பண்ணாலும் வச்சுங்க, ஹுசைன் போல்டாக இருக்கட்டும், எந்த பிளேயராக எவ்வளோ பண்ணாலும் அவங்க ப்ராக்டிஸை விட்றாங்களா? 1000 கோடி சம்பாதிச்சாலும் 10000 கோடி சம்பாதிச்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லையா? இருக்காங்களா? அவங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படுதுல, நமக்கு எப்படி தேவைப்படும் ப்ராக்டிஸ்? ப்ராக்டிஸ் சாகிற வரைக்கும் தேவை, மாணவனுங்கிற பருவம் சாகிற வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த தொழில் அற்புதமான தொழில், இந்த தொழிலில் எவ்வளோ வேணுமோ சம்பாதிக்கலாம். அதுக்கு உங்களை 3-to-6 மந்த்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறாப்புல ஒரு மைண்ட் செட்டை பண்ணி இதில் சம்பாதிக்கணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். இன்னைக்கு இப்போ ஸ்டேட்டஸ் வந்தது ஃபேஸ்புக்கில் இருந்து, மணி சொன்னதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் நான் சீனியர் மீட்டிங்காவோட எடுத்து வச்சுருந்தேன். அதில் இப்போ லேட்டஸ்ட் மேட்ச் நடந்துச்சு நேற்று முந்தைய நாளோ. Yesterday before the match, I had written on my hand that today I will score and also won the man of the match award. In the team, blue color jersey போட்டிருக்காங்க, ரென்கோ சிங்னு. அவரு விளையாடுறதுக்கு முன்னாடி கையில் எழுதிட்டு, நான் இந்த மேட்சை ஜெயிக்க வைப்பேன், நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்குவேன்னு சொன்னால மணி கால் டெலிகாலுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இது நடந்தது. ஏன்னா அனுப்பிச்சு விடுறேன், புரிய கிடையாது, முடிவு எடுங்க. எதுக்காண்டு வந்தீங்க? நான் சம்பாதிப்பேன், நீங்கள் முடிவெடுத்தா. மேடம் சொன்னாங்க நான் போனால் நம்பரே வரலன்னு, அப்படிலாம் கிடையாது. நான் போனால் நம்பர் வரும், போடுங்க. ஒரு ஏன் போனால் கோஸ்ட் பிளாட் மாதவரத்தில் கேட்குறாங்களா? நீங்கள் மாதவரத்தோட சூப்பராக இருக்கும் சொல்லணும், அதுதான் லீடர்ஷிப்போட குவாலிட்டி. அவன் சொல்றதை கேட்டு வர்றதுக்கு கிடையாது. மாதவரம் அப்படி இருந்தது தான் இன்னைக்கு மாதவரத்தை பேசுறாங்க, பெரம்பூர் அப்படி இருந்தது தான், விநாயகபுரம் அப்படி இருந்தது தான், எந்த இடத்த வேணாலும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இன்னைக்கு ரெடிகல்ஸ் எப்படின்னா, நாளைக்கு ரெடிகல்ஸ் எவ்வளோ விற்க போறோம்? 5000 விற்க போறோம். அதை எடுத்து கூட்டி சொல்றது தான் நம்மளோட கடமை, நம்மளோட பணி. உண்மையை சொல்ல சொல்றோம், எந்த நிறுவனம் மாதிரி நம்ம ராங் கமிட்மெண்ட் சொல்ல, உண்மையை சொல்ல சொல்லுங்க. உங்களுக்கு தரமான லீடர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பொறுப்பப்படுங்க, உங்களை உண்மையை கொடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, சிறப்பாக செயல்படுத்துங்க. இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், தனியார் நிறுவனம் சில சீனியர் மார்க்கெட் மேலே தான் வாய்ஸ் மெசேஜ் போட முடிஞ்சு. இன்னைக்கு நம்ம பெட்ரோல் பம்ப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் கொளத்தூர் அண்ணா சாலையில். ஓகேவா? அண்ணா உங்கள் லீடர் கொளத்தூர் டான் பாஸ்கர் ஸ்கூல் ஆப்போசிட்டில் பாரத் பெட்ரோல் பங்க் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் மகிழ்ச்சிகரமாக அவங்களை தெரிவிச்சுக்கிறேன். பெட்ரோல் பம்ப்னா அங்கே போடுங்க, நிறைய புது புது விஷயம் வரும், வாய்ப்பு கொட்டி கிடக்கு, பயன்படுத்த பசுவோடு வாங்க. தனியே உங்களை தூக்கி விட ரெடியாக இருக்குது, மகிழ்ச்சி.